எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 31 2024 ஆண்டு வியாழக்கிழமை தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாளில் அல்ல அல்ல குறையாதபடி உங்களுடைய வீட்டில் நித்தியமான நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். அதாவது அதிகப்படியான அளவிற்கு பணம் சேர இதை நீங்கள் பயன்படுத்தலாம் வருகிற தீபாவளி திருநாளில். தீபாவளி திருநாள் அப்படின்னாலே தீப ஒளியை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுற ஒரு பண்டிகை திருநாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். இறைவன் ஜோதி வடிவானவர். அப்பேற்பட்ட இறைவன் ஜோதியிலிருந்தே நமக்கு வெளிப்படுகிறார். அதை உணர்த்தும் விதமாகத்தான் தீபாவளி திருநாளில் ஜோதி வடிவாக மகாலட்சுமி தேவி தோன்றியதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. தேவியினுடைய பல்வேறு அவதாரங்கள், திருப்பார்கடலிலிருந்து அன்னை தோன்றினாள், திருமாலினுடைய மார்பிலிருந்து அன்னை தோன்றினாள், அதன்படி தீ பிளம்பிலிருந்து நெருப்பு ஜோதியிலிருந்தும் அன்னை தோன்றினாள். அப்படி தாயினுடைய ஒரு அவதாரம் நிகழ்ந்தது இந்த தீபாவளி திருநாளில். இந்த தீபாவளி திருநாள் அன்று நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையாகப்பட்டது அவசியமாக செய்ய வேண்டும். அதாவது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை என்பது பொதுவாக தீபாவளி திருநாளில் மாலை வேளையில் அல்லது காலை வேளையில் செய்வோம். இந்த முறை இந்த தீபாவளி வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை இருக்கக்கூடிய காலத்தை குபேர காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது குபேர டைமிங், குபேர முகூர்த்தம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். இந்த குபேர முகூர்த்த நேரத்தில் நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஆகட்டும் வியாபார ஸ்தலத்திலே ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாலும் பணவரவு பன்மடங்கு பெருகும். இதுக்கு உங்களுக்கு தேவை ரெண்டு பொருள். ஒன்று கிராம்பு, சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கிராம்பு தான். கிராம்பு என்பது ஒரு சிறந்த நறுமணம் மிக்க ஒரு பொருள். இந்த கிராம்பை பார்த்தீங்கன்னா மாலையாக கட்டி ஹயக்ரீவருக்கு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கல்வி ஞானம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி சரியாக வரலை அப்படின்னா கிராம்பு மாலையை போட்டு கும்பிடலாம். கிராம்பு மாலையை மகாலட்சுமிக்கு நாம் போட்டும் கும்பிடலாம், சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த கிராம்பை அட்டகர்மங்களிலே ஆக்ருஷ்ண மூலிகை என்று சொல்லுகிறோம். ஆக்ருஷ்ணம்னா என்னங்க? வரவழைத்தல் அப்படின்னு பேர். மனித ஆக்ருஷ்ணம், மிருக ஆக்ருஷ்ணம், தேவதை ஆக்ருஷ்ணம், பண ஆக்ருஷ்ணம் இப்படின்ட்டு நிறைய ஆக்ருஷ்ணங்கள் இருக்குது. இப்படி உங்களுக்கு தேவையான செல்வங்களையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கிற தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது. அதனால தான் இதை வந்து பண ஆக்ருஷ்ண மூலிகை என்று சொல்லுகிறோம். இந்த கிராம்பை வந்து உங்களோட வாயில் வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை சொன்னாலும் அந்த தெய்வம் உடனே உங்களை தேடி வரும். நீங்கள் வெறுமனே சொல்கிறத விட இந்த கிராம வாயில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சித்தி கிடைக்கும். இந்த கிராமை போலவே இந்த மலை நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய நெல்லிக்காய், அதுவும் ஒரு ஆக்ருஷ்ண மூலிகை. ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு ஒரு மலை நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்ருஷ்ணம் நிகழும். அந்த தெய்வம் சீக்கிரமாக உங்களுக்கு ஆக்ருஷ்ணமாகும், உங்களை வந்தடையும். இப்படி தெய்வங்களை ஆக்ருஷ்ணம் செய்வதற்கே இந்த கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி இந்த கிராம்பை பயன்படுத்தி பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் ஆக்ருஷ்ணம் அடைய வைக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த கிராம்பை பயன்படுத்தி ஆக்ருஷ்ணம் பண்ணலான்னு பார்ப்போம். இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம் அல்லது தொழிலகங்களில் செய்யலாம். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, வியாபாரம் எதிர்பார்த்தபடி நல்லா இல்லை, கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கை மேலே பலன் கிடைக்குங்க,
நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு அகழ் விளக்கு, அந்த அகழ் விளக்கில் வச்சுட்டு அதில் கற்பூரம் ஒரு ரெண்டு மூணு வில்ல கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை எரிவிடுங்க, கொளுத்துங்க. அந்த கற்பூரம் எரிஞ்சு அந்த கிராம்பில் பட்டு நல்லா சூடாகி அணைஞ்ச வெட்டி அந்த கிராம்பிலிருந்து புகை வரும். கிராம்பு புகை, இது பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கி அந்த இடத்துல பண வரவு உண்டாகும், செல்வகடாட்சம் உண்டாகும், தன ஆக்ருஷ்ணம் உண்டாகும். உங்களுடைய இல்லத்திற்கும் அல்லது இடத்திற்கும் பணமே வராதுங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மாற்றும் இந்த புகை. இந்த கிராம்பு புகை எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம். இது வந்து அமாவாசை நாள் செய்ய சொல்லுவோம், செவ்வாய்க்கிழமை செய்ய சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை செய்ய சொல்லுவோம். ஆனால் இந்த முறை தீபாவளி திருநாளில் மாலை 5-8 சொல்கிற குபேர காலத்தில் அமாவாசை திதியில் நாம் லக்ஷ்மி குபேரரை வசியம் செய்வதற்காக இந்த ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை செய்கிறோம். இதை செய்யக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டமும் தீருங்க. இது வந்து தொழிற்சாலையில் பண்ணாலும் சரி, வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் பூஜை அறையில் வச்சு செய்யுங்க. இந்த புகை எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவும் நீங்கி அந்த வீட்டில் கண்டிப்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் மேலோங்குங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இதை செய்யுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே குபேர காலத்தில் மல்லிகை பூக்கள் இருக்கு இல்லையா, அதை மாலையாக கட்டி அல்லது உதிரி பூவாக இருந்தாலும் சரி, கட்டாமல் இருந்தாலும் சரி, அப்படி மாலையாக கட்டி மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களோட வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி புகைப்படத்துக்கு அந்த மல்லிகை புஷ்பத்தை சாட்டிட்டு அதே கிராம்பு, 2 கிராம்பு எடுத்து உங்களோட வாயில் ஒரு ஓரமாக வச்சுட்டு, இதை பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் செய்யலாம், வாயில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த தாந்திரிகத்தையும் பண்ணிவிட்டு, இந்த கிராம்பு தாந்திரிகத்தையும் பண்ணிவிட்டு அந்த புகையெல்லாம் பரவ செய்யும் போது அந்த கிராம்பு உங்களோட வாயில் வச்சுட்டு மல்லிகை புஷ்பத்தையும் சாட்டிட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று சொல்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சிரத்தையோடு சொல்லுங்கள். உமிழ் நீர் சுரந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, நாம் வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனசில் சொல்லணும். ஏன்னா மந்திரங்கள் எப்பயுமே மற்றவர்களுக்கும் கேட்கக்கூடாது, உங்கள் செவிக்கும் கேட்கக்கூடாது. வாய் விட்டு சொல்லும்போது சத்தமாக மற்றவங்களுக்கு கேட்கும், உதடு அசைந்து நான் அசைந்து சொல்லும்போது உங்கள் காதுக்கு கேட்கும், பட் மனதில் சொல்லும்போது உங்களோட காது கேட்காது, மனசு கேட்கும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அப்படி சொல்கிற மந்திரம்தான் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். ஸோ மனசில் மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். ருத்ராட்சம் பயன்படுத்திக்கலாம் மந்திரங்களை ஜபம் செய்ய, ஸ்படிகமணி மாலையை பயன்படுத்திக்கலாம், தாமரை மணி மாலை, இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். உருக்களை எண்ணுவதற்கு பயன்படுத்தும் மாலைகளின் தன்மையை பொறுத்தும் உங்களுடைய வேலைகளின் சித்தி நடக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வஷ்ய நிகழ்வு செய்கிறீங்கன்னா ருத்ராட்ச மாலை பயன்படுத்தணும். ஆக்ருஷ்ணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாமர மாலை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்படிகமணி மாலை இருக்குது, ஸ்படிகமணி மாலையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மோகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும், மோகனம் அதுக்கு பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொரு வேலைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாலைகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னபடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பயனை நீங்கள் பெறுவீங்க, கண்டிப்பாக பெறுவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய தொழில் நஷ்டம் நீங்கும், வியாபார நஷ்டம் நீங்கும், இதெல்லாம் நீங்கி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், பணத்தடை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விதமான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடியோடு நீங்கி உங்களுக்கு அற்புதமான வகையிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைத்து அடுத்த தீபாவளிக்குள், நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்குள்ளே நீங்கள் இப்போ இருந்ததை விட 1 மடங்கில் 2 மடங்கில் 10 மடங்கு
ஒரு மேலான உயர்வுக்கு செல்வீங்க. இதுக்கு பெருசாக பணம் நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை, பெரிய அளவில் நேரமும் ஒதுக்க தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் பூஜை செய்யும் போது இதை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக யோககரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.